வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே. நம்ம வந்து இப்போ நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதோட கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். இதில் வந்து திமுக வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சூழலில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதிமுக ஓரிரு தொகுதிகளில் இருந்தாலும் திமுகவோட அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாவட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம் நண்பர்களே. முதல் தொகுதியாக குமாரபாளையம். குமாரபாளையமில் அதிமுக தான் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. திமுக 36%, அதிமுக 40%, அமமுக 6%, நாம் தமிழர் 7%, மக்களை திமயம் 5%, மற்றவை வந்து 6% வாக்குகளை பெறுகிறார்கள். அதிமுக வந்து 40% வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக வெல்லும் அப்படிங்கிறது தான் சூழல். அடுத்ததாக ராசிபுரம். ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் திமுக 43% வாக்குகளும், அதிமுக 40% வாக்குகளும், அமமுக 4%, நாம் தமிழர் 5%, மக்கள் நீதி மையம் 4%, மற்றவை 4%. ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 3% வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கலச்சூழல் சொல்லுகிறது. அடுத்த தொகுதி சேந்தமங்கலம். சேந்தமங்கலத்தில் திமுக 45% வாக்குகளை பெறுகிறது, அதிமுக 40% வாக்குகளை பெறுகிறது, நாம் தமிழர் 3% வாக்குகளை பெறுகிறது, அமமுக 3% வாக்குகளை பெறுகிறது, மக்கள் நீதி மையம் 6% வாக்குகளை பெறுகிறது, மற்றவை 3% வாக்குகளை பெறுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் 5% வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று வெற்றி பெறுவதற்கான களச்சூழல் தான் இப்போது கள நிறுவனம் சொல்லுகிறது. அடுத்த தொகுதியாக நாமக்கல். நாமக்கல்லில் 36% வாக்குகளை பெற்று திமுக 2வது இடத்தில் இருக்குது, அதிமுக 38% வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது, நாம் தமிழர் 5%, அமமுக 5%, மக்கள் நீதி மையம் 12% வாக்குகளை பெறுகிறது, மற்றவை 4% வாக்குகள். அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 2% வாக்குகளை அதிகம் பெற்று வெற்றி பெறுவதற்கான அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த தொகுதி பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூரில் திமுக 42%, அதிமுக 41%, நாம் தமிழர் 5%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4%, மக்கள் நீதி மையம் 7%, மற்றவை 1%. இங்கே வந்து ஓரிரு சதவீதங்களில் இருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாகத்தான் களச்சூழல் தெரிகிறது. இப்போது வந்து அடுத்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு. திருச்செங்கோடு வந்து திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. திருச்செங்கோடு திமுக 41% வாக்குகளை வாங்கி முன்னணியில் இருக்கிறது, அதிமுக 35% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது, நாம் தமிழர் 4%, அமமுக 2%, மக்கள் நீதி மையம் 8%, மற்றவை வந்து 10% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, 6% வாக்குகளை அதிகம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற களச்சூழல் தான். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா 6 தொகுதிகளில் சுமார் 4 தொகுதிகளில் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு பேஸ் வந்து இங்கே தெரியுது. 1% ஒரு சில தொகுதிகள் அதிமுக முன்னணியில் இருந்தாலும் திமுக வந்து 4 தொகுதிகள்லேயும் அதிமுக 2 தொகுதிகளையும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி நேரத்தில் வந்து இங்கே களச்சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் திமுக அதிகபட்சமாக வெல்வதற்கே வாய்ப்பு தற்போதைக்கு நிலவுகிறது அப்படிங்கிறது நம்ம 2வது தேதிக்கு பிறகு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் நண்பர்களே. அதே போல் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லோரையும் சென்றடையட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்னொரு போஸ்ட்டில் பார்க்கலாம்.